இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதங்களைப் பெறுவதற்கான ஒன்பது வழிகள் நயன் வேஸ் டு ரிசீவ் பிளஸிங் ஃப்ரம் ஜீசஸ் ஹலேலூயா ஹலே லூயா கீவேடாக கெலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிக்கலாம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ഹാലേ ലുയ്യാ ഹാലേ നാം യാവരും രക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു മനം തരമ്പിരുക്കരം ഞാന സ്നാനം എടുത്തോം കർത്തരോട് പിള്ളുകളായി മാറിയിരുക്കറോം പരിശുദ്ധി അഭിഷേകത്തെയും നാം പറ്റിയിരുക്കോം ഹാലേ ലുയ്യാ ഹാലേ ലുയ്യാ ആണ്ടോരുടെ കൃപയനാൽ നമ്മൾ ആലയത്തിലെ ഇന്നും അന്യ ഭാഷ അടയാളത്തോട് അഭിഷേകം പെരാത്തോട് ഒരു പേര് ഐന്തുപേർതാ നാ നക്കേ എനിക്ക് ഞാപകം ശരി എല്ലാവരും അഭിഷേകത്തെ പെട്ട മക്കൾ ആമീൻ ഹാലേ ലോയ്യാ നമ്മ വാഴയിലെ കാണപ്പെടേണ്ട കാര്യങ്ങളാ നമ്മ ഇ പാർത്തോം ഒൻപത് കണികളെ കുറിച്ച് നമ്മൾ വാഴയിലെ നാം കണിയില്ലാമൽ വാഴ്ന്നാൽ നാം രക്ഷിക്കപ്പെട്ടാലും അഭിഷേകം പറ്റാലും അതിനാൽ പ്രയോജനമില്ല ആണ്ടവർ വരും കണികൾ നമ്മളെ കാണപ്പെടും ഹാലേ ലോയ്യാ ഹാലുയ്യാ நம்ம வாழ்க்கையிலே கனி என்னான்னு தெரியாமலே நம்ம வாழவே கூடாது நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரங்களில் என்னென்ன தேவன் ஆசிர்வதிக்கவில்லையே என்ன காரணம்னு நாம் புலம்புறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கு தேவன் நிச்சயமாகவே உங்களை எல்லாரையும் ஆசிர்வதிக்கப் போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா முதலாவது கணி அன்பு லவ் யோவான் மூன்று பதினாறு நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம் சொல்லுங்கள் பைபிளே எடுக்காமல் சொல்லுங்கள் யோவான் மூன்று பதினாறு என்ன தேவன் தம்முட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரே தன் அருளி அந்த ரெண்டு கையும் அதுக்கு என்ன ஆண்டவரோட அன்புக்கு முடிவே கிடையாது ஹாலே லோயா ஹாலே லோயா ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால தான் நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறோம் ஹாலே லோயா நம்ம அது ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது அப்போ ஒரே பேரான குமாரனே நமக்கு தந்திருக்கிறார் அப்ப எவ்வளோ நம்ம தேவன் அன்புள்ள தேவன் நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமது பாவங்களுக்காக அவர் உயர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறார் ஹாலேலோய்யா எப்படி நம்மோடு வாசம் பண்ணுகிறார் நம்ம உள்ளத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார் நம்ம உள்ளத்திலே வாசம் செய்கிறார் ஹாலே லூயா பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்திலே வாசம் செய்கிறதுனால தான் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நடக்கிறோம் ஆமீன் அந்நிய பாஷை வேறே உள்ளத்திலே தேவன் வாசம் ஆவியாக வாசம் பண்ணுகிறது வேறே ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா அதனாலே ஆவியின் நடத்துதல் எங்கே எல்லாம் இருக்குதோ அங்கே அன்பு இருக்கும் ஆமேன் மாசத்தில நம்ம இருந்தனா நிச்சயமாகவே அங்கே அன்பு இருக்காது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரே தன்னருளி இவ்வளவாய் அன்பு கூர்னார் ஆமேன் ஹாலேலூயா தேவன் நம்மளே அதிகமாக அன்பாயிருக்கிறார் ஆனால் நாம் எவ்வளவாக அன்பாயிருக்கிறோம் என்று நாம் வாசிப்போம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அந்நியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு நீடிய சாந்தமும் தெய்வமுள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது ஹாலேலூயா ஹாலேலு அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாக இருக்கிறது நம் ஒருபர் மேலே அன்பாயிருந்தா நிச்சயமாகவே சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் நாம் பொறுத்து போவதுக்குள்ள மனப்போக்கம் நமக்கு இருக்கும் அன்பு இல்லைன்னா நமக்கு நீடிய சாந்தமே வராது தெய்வம் வராது அன்புக்கு பொறாம இல்லை இது ஒரு பெரிய ஆமை அன்பு இருந்தால் நமக்கு யார் மேலும் பொறாமையே வராது பொறாமைனா என்னன்னு தெரியுமா பொறாம யாராலும் ஒரு நல்ல செயலை எடுத்து கட்டிட்டு வந்துனா கீழே நின்று மேலே வரைக்கும் ஒரு பார்வை பார்க்குறது என்னடா எனக்கு இந்த சேலை இல்லையே ஆனால் ஆண்களுக்கு அதிகமாக பொறாமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் தயவு செய்து கோபித்து கொள்ள வேண்டாம் ஆண்களுக்கு அதிகமாக பொறாமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கீழே நின்று மேலே வரைக்கும் அந்த பார்க்குற பார்வையிலேயே அவங்க என்ன ஆகிடுவாங்க உப்பு தூண் ஆயிடுவாங்க ஹலே லோய்யா ஹலே லோய்யா அந்த அளவுக்கு ஒரு பொறாம நிறந்த பார்வை அப்ப ஆண்டோர் நிறைய வசனங்களுக்கு அன்பே கொடுத்து உன்னே போல் பிறனே நேசி நீ ஒரு நல்ல சேலை கட்டியிருந்தால் அடுத்தவங்க சேலை கட்டும் பொழுது நீ பொறாமப்படவே கூடாது இந்த பொறாமைன்னு சொல்வது மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆமை ஒருத்தவங்க நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தால் போகிறாமா நல்ல செருப்பு போட்டுட்டு வந்தால் போகிறாமா நான் நீங்களும் இல்லை நீங்களாம் நல்ல மக்கள் நல்ல ஹேண்ட் பேக் போட்டுட்டு வந்தால் போகிறாமல் எது பார்த்தாலும் ஒரு பொறாம நிறைந்த ஒரு கண்களோட பார்க்குறது ஆனால் அன்பு இருந்தால் அந்த பொறாமை யாரையும் தாக்காது ஹாலே லோய்யா ஹலே லோய்யா நமக்கு யாருக்கும் அந்த பொறாமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அன்பு தன்னே தான் புகழாது இருமாப்பாயிராது அன்பு இருந்துன்னா ஒரு நாளும் அதை என்ன செய்ய தன்னே தான் புகழாது சிலவங்க நம்மளோட பேசும் பொழுது ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரியே பேசிட்டு வந்துட்டு நீங்கள் கேள்வி பார்த்துருக்கீங்களா என்ன செய்யலை நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் நான் பெரிய பணக்காரியாக இருந்தேன் நான் கோடீஸ்வரியாக இருந்தேன் லட்சக்கணக்கு என் கையில் பணம் இருந்தது இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இப்போ ஒன்றுமே இல்லை நீ இப்படியே புகழ்ந்துட்டு இருந்தால் என்ன தான் இருக்கும் அலே இந்த புகழ்ச்சி ஒரு நாள் ஆண்டவருக்கு விரும்பாது இது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசிர்வாதம் பெறுகிற வழிகள் அல்ல நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு நாள் என்ன நான் புகழவே கூடாது ஹாலே லூயா ஹாலே லூயா இங்கே இருக்கிற ஒருவர் கூட யாரும் தங்களை தாங்களே புகழவே கூடாது புகழாமல் தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறார் கிருபை அளிக்கிறார் நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்த வல்லம் உள்ள இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லோயா அன்பு ஒரு நாளும் இருமாப்பா இராது இருமாப்புன்னு என்ன ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது ரெண்டு நாள் கொண்டு பேசுறது இந்த காலவேளையில நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையிலே நம்மளுடைய அன்பு உண்மை உள்ள இருக்க வேண்டும் ஹாலே லோய்யா நாம் ஒருவரே ஒருவர் நேசிக்கும் பொழுது நாம் ஒரு உண்மையான அன்பு செலுத்துகிற இருக்க வேண்டும் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழுவே நாடாது சினமடையாது தீங்கு செய்யாது இருந்தால் அது ஒரு சினமடையாது சினம் சினமடைகிறது சொல்லது ஒரு பெரிய காரியம் மற்றதை விட்டு சினம் அடைகிறது அதாவது வந்து குடும்ப அங்கத்தினரானாலும் சரி சொந்தக்காரவங்களானாலும் சரி நமக்கு உங்களுக்கு ஒரு காரியம் நம்ம கேள்விப்பட்டால் அப்படியே அவங்க மேலே சினமடைகிறது ஹாலே லூயா நீ அப்படி எப்படி எப்படி சொல்லலாம் என்னை குறித்து நீ எப்படி சொல்லலாம் ஆனால் இருந்தால் நிச்சயமாகவே நம்ம வாயில் நின்று அது வரவே வராது ஹாலே லூய்யா ஹாலே தேவனோட பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையிலே இந்த அன்பு காரியங்களிலே நாம் எங்கே எங்கே குறைவுள்ளவராக இருக்குன்னு நாம் பார்ப்போம் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழுவே நாடாது அந்நியாயத்தில் சந்தோஷம் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு இருந்தால் எந்த ஒரு அந்நாயம் ஆற செய்தாலும் அதில் யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க ஆமீன் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இது ஒரு பெரிய விஷயம் சகலத்தையும் தாங்கும் அன்பிருந்தால் எல்லாவற்றையும் தாங்கது கொள்ள கிருவே ஆண்டவர் நமக்கு தெருவார் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்ம எல்லாருமே குடும்பமாக வாழ்கிறோம் குடும்பத்தில் வாழ்கிறோம் ஒருவருக்கொருவர் நம்ம அன்பாக இருக்கிறோம் சபையில் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்துக்கிறோம் புருஷன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் அதுபோல் பிள்ளைகள் பெற்றோர் மேலே அன்பாக இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்க வேண்டும் இந்த அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும் நம்மட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் அன்பு இருந்தால் நம்மளால் தாங்க முடியும் காலையிலயா அன்பில்லை எதுவுமே நமக்கு வரவே வராது அடுத்தது வந்து சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அநேக நேரங்களில் நமக்கு கூடிய ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் இருக்காது சகலத்தையும் நம்பும் அநேகரே நான் பார்த்துருக்கேன் யாரையுமே நம்பவே மாட்டாங்க ஹாலே லூயா ஒரு மனுஷரே நம்ப மாட்டாங்க போதகரே நம்ப மாட்டாங்க போதகர் அம்மாவே நம்ப மாட்டாங்க சபை மக்களே நம்ப மாட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க சொந்த பந்தங்கள சொந்த பந்தங்களையும் யாரையுமே நம்ப மாட்டாங்க அவங்க அப்படி நம்பிக்கை இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது നമ്മ വന്ന് ആണ്ടവണ്ടോ ഹലേ ലു ഹലേ ലുയ്യാ ആണ്ടാ നമുക്ക് നമ്പിക്കില്ലേ അത് എന്ന കാരണം ഇവങ്ങൾക്ക് ഇവങ്ങനെ നമ്പിക ഇല്ല ആരെയും നമ്പാത്തവങ്ങൾക്ക് അവങ്ങ മേലെയും നമ്പിക്കില്ല ഹലേ ലുയ്യാ സൂഴിലെല്ലാം മാറണ താ നമ്മളെ ആശീർവദിപ്പാർ അടുത്തത് സകലത്തെയും സഹി അൻപരുന്ന എല്ലാവരെയും സഹിക്ക தேவன் நமக்கு கருவியே தருவார் ஹாலே லூயா இந்த லூயா தன்மை அநேக நேரங்களிலும் நம்மை விட்டு காணாமற் போய்விடுகிறது இப்போ உதாரணமாக பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது யாருக்கு அதிக சகிப்பு தன்மை நீங்களே சொல்லுங்களே ஆண்களுக்கு அதிக சகிப்பு தன்மையா பெண்களுக்கு அதிக சகிப்பு தன்மையா அப்போ நம்ம தான் சரியான தன்மை இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம்னு நம்மளே ஒத்துக்கிட்டோம் இல்லையா அப்போது ஆவியின் கனி நம்மளே காணப்பட வேண்டுமானால் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் ஆமீன் சகித்து போக வேண்டும் இப்போ உதாரணமாக வைத்து கொள்ளுங்கள் நம்ம மாமியார்கள் மருமக்கள் இருக்கிறோம் நம்ம நம்ம பிள்ளை அதாவது என்னோட பெண் குழந்தை ஒரு தப்பு செய்தால் எனக்கு அது தப்பாக தெரியாது அதே இது என்னோடய மருமகள் ஒரு தப்பு செய்தால் எனக்கு அது பெருசாக தெரியும் ஏன் நம்மால் மருமகளையும் மகளையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியதில்லை ஹாலே லுய்யா மகள் ஒரு தப்பு செய்தால் பரவாயில்ல அதே இது மருமகள் ஒரு தப்பு செய்தா நீ எப்படி செய்யலாம் நீ எப்படி செய்யலாம் ஏன்னா அது வேறு வீட்டில் வந்துச்சா வேறு வீட்டில் இருந்து வந்தால் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் ஹாலே லுய்யா சத்தத்தை காண பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கே மருமகளாக இருக்கிறவங்களும் சரி இருக்க இருக்கிறவங்களானாலும் சரி மருமகள் எல்லாருமே எல்லாமே பார்த்துக்காங்க நாத்தினார்கள் எல்லாமே இருக்குது எல்லா நாறுகளும் தான் அப்போது நம்ம வாழ்க்கையிலே ஒரு சகிப்புத்தன்மை இன்றைக்கு தேவை ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போது ஒரு தவறுகள் செய்யும் பொழுது நாம் சகித்து போனால் அந்த இடத்துல நாம் அன்பாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் நமக்கு சகைப்பு தன்மை இல்லைனா நிச்சயமாகவே நம்ம என்னதான் அன்பு காட்டினாலும் அது வீணாக இருக்கிறது ஹாலே லூயா ஹாலே அநேக நேரங்களில் புருஷன் ரொம்ப மனைவி மேலே அன்பு காட்டுவாங்க ரொம்ப அன்பு காட்டுவாங்க அது வாங்கி கொடுப்பாங்க இது வாங்கி கொடுப்பாங்க என்ன செய்தா அதெல்லாம் நல்லா அன்பு காட்டுவாங்க ஆனால் சில மனைவிகள் வந்து அதில் நல்ல நல்லா இருப்பாங்க ஆனால் சில மனைவி இருக்காங்களே என்ன புருஷன் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு அதில் ஒரு புருஷன் மேலே ஒரு அன்பே வராது ஹாலூயா ஏன் வராது ஏன் வராது எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம் ஒன்றுங்கிற புருஷன் அழகா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கலாம் இல்லையா என் புருஷன் கருப்பாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கலாம் எப்படி அவங்க நினைக்கிறாங்க அது சொல்லுவாங்க பெண்களோட மனதை கண்டுபிடித்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் மாறுமே இல்லை ஆண்டோருக்கு தான் தெரியும் பெண்களோட மனதை கண்டுபிடித்தவர்கள் யாருமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆமின்னு சொல்லுங்க உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஹாலே லூயா ஆனால் பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்க இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடே கிடையாது ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு நாள் ஒரு பெண் படுத்தால் அந்த வீடு அன்றைக்கி என்ன ஆகும் அடுப்புறியாது எதுவுமே தெரியாது அதே போல் கோபம் சகிப்பு தன்மை இல்லாமல் கோபப்பட்டேன்னு வச்சுக்கோங்க கட்டில் ஏறி காலை மடித்து படுத்துன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அன்றைக்கி கஞ்சி கூட கிடைக்காது ஹலே லூயா ஹலே லுயா ஹாலே லூயா ஹாலே லூயா நமக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில் கனிகள் இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு வரவே வராது மீன் ஹாலே லூயா ஹாலே லூயா அதுபோல் பிள்ளைகளோட விஷயத்தில் பிள்ளைகள் வந்து அதாவது பெற்றோர் வந்து பிள்ளைகளோட விஷயத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னால் நம்மளோட தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நம்ம வந்து என்ன செய்வோம்னா பிள்ளைகள் என்ன செய்தாலும் நம்ம தாட்டு பூட்டந்தே பேசி பழகிட்டோம் ஐயா ஏன்னா பிள்ளைகளோடு நமக்கு அன்பாக பேச தெரிய மாட்டேங்குது இல்லை ஒரு சிலர் அந்த பிள்ளைகளை நம்ம பக்குவமாக தட்டி கொடுத்து கொண்டு போனால் நம்ம அன்பினாலே அந்த பிள்ளைகள் நல்லா சீர்பிட்டு வருவாங்க ஹாலே லூயா எனக்கு ஒருத்தரை தெரியும் அவர் துபாயில் வேலை செய்கிறாங்க அந்த பையன் சோஃபா மேலே ஏறி ஏறிந்திருந்தால் அந்த தன்மை கூட இல்லை சோஃபா நம்ம பரலவும் போகும்போது எடுத்துகிட்டா போகிறோம் கண்ணு அது மிதிக்காதடா செல்லம் கீழே இறங்கி நிலடா அந்த பிள்ளை கேட்கும் நீங்கள் டேன்னு கத்துனா அவன் டான்னு ஏதாவது எங்களை ஒன்று சொல்லுவான் அது உங்களால் தாங்க முடியாது அதனால் சகிப்புத்தன்மை நமக்கு ரொம்ப 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 முக்கியம் ஹாலே லோயா அதுபோல் மருமகளானாலும் சரி உங்கள் எல்லாம் உங்கள் எல்லாம் நீங்கள் தாய் மாதிரி நினையுங்க நீங்கள் மாறு மாதிரி நினையுங்க அவங்களை நேசிங்க அவங்களுக்கு உடம்பு முடியாமல் படுத்தால் நீங்கள் போய் அவங்கள நல்லா கவனியுங்க அவங்களுக்கு தண்ணி வேணுமா அத்தையா என்னான்னு நீங்கள் கூப்பிடுங்கன்னு தெரியல மாமியார் எந்த கூப்பிட மாட்டாங்க அத்தையா அம்மானே கூப்பிடுங்களேன் நீங்கள் என்ன நமக்கு குறஞ்சி போச்சு அம்மானே கூப்பிடுங்களேன் நம்ம புருஷன் வீட்டில் வந்தால் நம்ம மாமியார் தான் நமக்கு தாய் அவங்களே நீங்கள் நேசியுங்க நல்லா அவங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்யுங்க நிச்சயமாகவே உங்கள் மாமியாரெல்லாம் அவங்கள நல்லா நேசிப்பாங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹலே லூயா அந்த மாதிரி ஒரு எல்லாவற்றிலும் நமக்கு என்ன தவறுகள் இல்லாத வீடுகள் இல்லை குழப்பங்கள் இல்லாத வீடுகள் இல்லை இதன் மத்தியத்திலும் நல்ல சகிப்பு தன்மையோடு நாம் இருந்தால் நிச்சயமாகவே இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆசிர்வதிப்பார் ஹாலே லூயா அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அநேக நேரங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட புலம்பெறும் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை உண்மையான அன்பு ஆண்டவர் மேலே இல்லை உண்மையான அன்பு சொந்த பந்தங்கள் மேலே இல்லை உண்மையான அன்பு சுற்றுப்புற சூழ்நிலை உள்ளவர்கள் மேலே இல்லை உண்மையான அன்பு பாஸ்ட்ர மேலே இல்லை பாஸ்ட்ரம்மா மேலேயும் இல்லை கண்ணில் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவரை தேவனிடத்தில் எப்படி நீங்கள் அன்பு கூற முடியும் ஹாலே லூயா ஹாலே லூயா ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நாம் அதிகமாக அன்பு செலுத்தி வாழ வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துங்க பிள்ளைகள் பெற்றோர் மேலே அன்பு செலுத்துங்க நம்ம உறவ உறவினர்களோடு நம்ம அன்பாயிருங்க അനേക നേരങ്ങളിൽ നമ്മ വന്ന് ചില കാര്യങ്ങൾ നമുക്കുള്ള നമ്മ ഒരു ഇതാ വെച്ചിപ്പോ അവൻ അപ്പേ ഇവങ്ങി അത് സോടനു ചല്ലേ നമ്മൾ നാം എപ്പടി നമ്മ എപ്പോഴും നമ്മേ നാം ആരായിന്ന് പാർക്ക വേണ്ട ഹാലേ ലോയ്യാ ഹാലേ ലോയ്യാ ഒരു നാളും നമ്മെ നാം ആരായി പാർക്കില്ല അടുത്തവ എന്നാ അവറാ ഇവ എന്നാ ചെയ്യാ ഇത് ഒരു നാളും ആണ്ട ഒരു വില്ലേ ഹാലേ ലോയ്യാ அதனோட நாம் அதனால் நாம் யாவரோடும் அன்பாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜோய் சந்தோஷம் ஒன்றத்தை சுலோனிக்கர் அஞ்சு பதினாறு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இன்னைக்கு பாடினாங்கல்ல சந்தோஷமாயிருங்கள் ஒரு பாட்டு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இரண்டாவது காரியமாக ஜோய் எப்பொழுதும் நம்மளால் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் உங்கள் முகத்தையே எல்லாம் நீங்கள் நல்லா சிரிச்சிட்டு பிரசங்கம் கேட்குறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாரும் நல்லா ஜோயாக இருந்து பாசமாக நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஹாலே லோய்யா எல்லா சூழ்நிலையிலும் துக்கத்திலும் சந்தோஷமாயிருங்கள் கவலையிலும் ச அது எப்படி முடியும் அதுதான் சந்தோஷம் ஹாலே லோய்யா சந்தோஷமாக இருந்தால் உங்கள் நீங்கள் எப்போதுமே வாலிபர்களாகவே இருக்க முடியும் அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வயசாகிறதே தெரியாது எப்பொழுதும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் கருத்தர்களை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் பவுல் சொல்லும்பொழுது சந்தோஷமாயிருங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு அப்போ நம்ம வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரு சந்தோஷ முகத்தோடு நம்ம இருக்க வேண்டும் ஐ மீன் நம்ம செலவங்க நீங்கள் பக்கத்தில் உள்ள முகங்களை எல்லாம் பார்த்து பாருங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்காங்களான்னு நல்லா பாருங்களேன் பக்கத்தில் உள்ள முகங்களை எல்லாம் பாருங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்காங்களா எல்லோரும் சந்தோஷம் இல்லாமல் யாரெங்க இருந்தால் கேளுங்க என்னாச்சு கேளுங்க எல்சி எல்சி என்னாச்செல்சி சந்தோஷமாக இருங்க அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தனா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்மால் எதிர்கொண்டு போக தேவன் நமக்கு கிருபையை தருவார் ஹாலே லூயா சந்தோஷமாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தேன்னா குடும்பத்தில் அரை மணி நேரம் கூட சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பொழுதுமே பிரச்சனை தானே இன்றைக்கு இதெல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும் சந்தோஷம் எப்படி வரும் தேவனோட பிரசன்ன உங்களில் இருந்தால் தான் சந்தோஷம் வரும் ஹாலே லூயா ஹாலே லூயா தேவனோட பிரசன்னத்தை நான் உங்களுக்கு தர முடியாது தேவனோட பிரசன்னத்தை பாஸ்ட் உங்களுக்கு தர முடியாது தேவனோட பிரசன்னத்தை இங்கே இருக்கிற யாருமே உங்களுக்கு தர முடியாது நீங்க தான் தேவனோட பிரசன்னத்துக்குள்ளாயி நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா நீங்கள் சந்தோஷமாயிருந்தால் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவே காண்பார்கள் சந்தோஷமா பேசுங்க சந்தோஷம் வரவழிக்க முடியாது நம்மளே அது உருவாக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நாலு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன் ஏன் பவுல மறுபடியும் சொல்றாங்கன்னா சந்தோஷமா நம்மளால இருக்க முடியறதில்ல ஹாலே லூயா ஹலே லூயா நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்தில் அளவில்லாமல் வரும் நீங்களே சந்தோஷமாயிருங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் சந்தோஷமாக வையுங்க சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதுன்னு அநேகர் சந்தோஷம்னு பேர் வச்சுருக்குறாங்க ஆனால் முகத்தில் சந்தோஷமே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் பவுல் சொல்கிறாரு நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சந்தோஷமாக நம்ம கொள்ள வேண்டும் அதாவது வந்து குடும்பம் என்று சொல்வது ஒரு பல்கலைக்கழகம் குடும்பத்தில் ஒரு எப்பொழுதுமே ஒரு கலகலப்பு இருக்க வேண்டும் கைகலப்பல்ல கலகலப்பு ஆ மீன் அப்போ வந்து நம்மட வாழ்க்கையிலே குடும்ப தலைவர்களாகிய நீங்கள் குடும்ப தலைவிகளாகிய நீங்கள் கொஞ்சம் நேரம் எப்பொழுதுமே இந்த பிள்ளைகளை படி 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 படின்னு சொல்லாமல் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது எங்களும் ஆவிக்குரிய ஜோக்கு இல்லைன்னா எத்தனையோ ஜோக்கு சொல்லலாம் அதெல்லாம் தப்பில்லை ஜோக்கு சொல்கிறது தப்பாப்பா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஏற்ப ஜோக்குகள் எல்லாம் சொல்லலாம் கொஞ்சம் சிரிக்க வையுங்களே அவங்கள சந்தோஷப்படுத்துங்களே பிள்ளைகளையெல்லாம் குடும்பத் தலைவர்கள் எல்லோரும் ஆஃபீஸுக்கு போவாங்க காலையில் அதாவது தாய்மார்கள் காலையில் எழுப்பி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுடுவாங்க அதுக்கு பிறகுதான் தகுப்பை நெலம்பி வருவாங்க அவரை அனுப்பி விட்டுட்டு சாயங்காலம் தகுப்பன் வீட்டுக்குள்ளே வருவாங்க பிள்ளைகள் எல்லாம் படித்து எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க நைட் ஆயிடுச்சு குடும்ப ஜெபம் செய்கிறீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் மட்டும்தான் தெரியும் தூங்கு அடுத்த நாள் காலை இந்த குடும்பத்தில் எந்த அளவு சந்தோஷம் இருக்குது குடும்ப தலைவர்கள் எல்லாருமே நல்ல மனைவியை சந்தோஷப்படுத்துங்க அதுபோல் மனைவி மாறும் புருஷன் பிள்ளைகளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி அந்த குடும்பம்தான் தேவன் விரும்புகிற குடும்பம் ஹாலே லோயா மற்றவர்களையும் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆமேன் மூன்றாவது காரியம் பீஸ் சமாதானம் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஹாலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்கற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க கொடுக் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவர் போ சொல்கிறாரு ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம ஆண்டவர் சமாதானமாக இருந்ததுனால தானே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ரசித்தார் என் பிள்ளை என்றைக்கினாலும் வருவாங்க என்னை தேடி வருவாங்க ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து போ போயிருக்கிறாங்க உலகம் கொடுக்கற சமாதானம் அல்ல உலகம் ஒரு நாள் நமக்கு சமாதான கொடுக்கவே கொடுக்காது கொடுக்கவே கொடுக்காது சான்ஸே இல்லை அது உலகம் உலகம் தான் ஆனால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆமேன் ஹலே லோயா அப்போ நம்ம சமாதானமாக இருக்கணுமா வேண்டாமா இருக்கணுமா வேண்டாமா ஆனால் இந்த சமாதானம்னா என்னன்னே அநேகருக்கு தெரியாது வாசிப்போம் ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நமக்கே சமாதானம் என்னன்னு தெரியாது இனி யாருக்கு நம்ம சமாதானம் பண்ண போகிறோம் அதுதான் விஷயம் எப்பொழுதுமே நாம் வந்து சமாதானமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இடியே இடித்தாலும் மலைகள் இழகி வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய போராட்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் சமாதானமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாம் மற்றவர்களே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனோட பிள்ளைகள் ஆண்டவரும் நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறாங்க அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா உதாரணமாக ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது பயங்கரமான பிரச்சனை உங்களோட குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும் ஸோ ஸோ இப்படி இருக்கிறாங்க இல்லையானால் இப்படி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக எதிர்மறை வரும் நம்ம எல்லாம் யார் ரஷிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் நீங்கள் அவங்களுக்கு இந்த முறையில் நின்று என்ன சமாதானத்தை கொடுப்பீங்க அப்படியா ஒரு கை பார்ப்போமே அப்படி சொன்னாங்களா உங்கள இரு வரேன் நான் நீ இரு நம்ம புறப்பட்டு போயிட்டே வந்துடலாம் இதான் சமாதானம் இல்லை நம்ம என்ன சொல்லணும் கொஞ்சம் பொறு என்ன விஷயம்னு கேப்போம் கேட்போம் நீ அமைதியாக இரு இதுதான் நம்ம சமாதானம் பண்ணுகிறது ஹாலூயா நம்ம பேசுகிற பேச்சில் அவங்களுக்கு ப்ரெஷர் குறையணும் ப்ரெஷர் குறையுமா நம்ம பேசுகிற பேச்சில் ப்ரெஷர் ஏறி பிரெயினில் வந்து பிளட் வந்து அப்படியே பராலி வருமான்னு நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்களா ஒரு சத்தத்தையும் காணாம் நீங்கள்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆண்டவரோட ஆசிர்வாதம் உங்களிலே தங்கும் உங்கள் குடும்பத்திலே தங்கும் ஹலே லூயா நான் முதல்ல சொன்னேன் தேவனிடத்தில் நின்று ஆசிர்வாதம் பெறுவதுக்குள்ள வழிகள் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனோட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா நாம் அநேக நேரங்களிலே நம்மளோட குடும்பத்திலே ஆசிர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை இந்த ஒன்பது கனிகள் இல்லாததுனால தான் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஹாலே லூயா நாம் இந்த ஒன்பது கனிகளையும் நாம் உட்கொண்டு நாம் இதன்படி வாழ்னா நிச்சயமாகவே நம் நிச்சயமாகவே நம்ம குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஹாலே லூயா ஒரு கண்டிஷன் இல்லாமல் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு வாக்குத்த நமக்கு கொடுக்கறது கிடையாது ஹாலே லூயா ஹாலே லூயா அடுத்தது தயவு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தொன்னு ஐந்தாவது கத்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக கர்த்தாவே உமது வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தாவே உமது வாக்கின்படி உமது தயவு எனக்கு தேவை ஆண்டவரோட தெய்வம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது ஹாலேலூயா ஆண்டவரோட தெய்வு தான் இம்மட்டுமாய் நம்ம வழிநடத்தி வருகிறார் மனுஷனோட தயவு எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது ஏதோ ஒரு சில காரியத்துக்காக அப்பா ஒரு தயவு காட்டுவாங்க ஆனால் தேவனோட தயவு எப்பொழுதுமே நம்மோட இருக்கும் தேவனோட தயவு மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்தனா நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கை முன்னேறும் மனுஷ தெய்வெல்லாம் வீணும் மிருதாவும் ஆயிருக்கிறது மனுஷனோட தெய்வம் அது நிரந்தரமானதே கிடையாது ஆனால் தேவனோட தெய்வோ அது நிரந்தரமானதாக இருக்கும் ஹாலே லோய்யா ஹாலே லூயா கர்த்தாவே உங்களோட வாக்கின்படி தயவு முதல் ரட்சிப்பு எனக்கு வருவதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறாங்க இது தாவிதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த தேவு நாம் தேவனிடத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் மனுஷோட தெய்வம் நமக்கு தான் அது இல்லைன்னு நம்ம சொல்லலை மனுஷருடைய தெய்வம் நமக்கு தான் ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து நம்மளால் முடியாத காரியங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லை மேலதிகாரிகளோட கண்களில் தெய்வு கிடைக்க பண்ணும் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம் நம்ம வந்து தேவனோட தெய்வு நமக்குள்ளே இருந்தால் தேவன் நமக்கு மேலதிகாரி கண்களில் தெய்வு கிடைக்க பண்ணும் ஹாலூயா தேவனோட தெய்வம் இல்லாமல் இருந்தால் ஒரு அதிகாரிகளோட இடத்துல நம்ம போய் முட்டி மோதினாலும் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது ஆமீன் ஆமீன் இந்த காலவேளையில் நம்ம சிற்று சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவனோட தயவு நம்ம மேலே இருக்கு நிச்சயமாகவே இருக்கு நாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வாழ்வதே தேவனோட தயவினால தான் தேவனோட தெய்வம் இல்லைனா நம்மளால வாழவே முடியாது நம்ம அநேக நேரங்களில் இது யோசிக்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் தேவனோட தெய்வம் முக்கியம் மனுஷனோட தெய்வம் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்ததாக ஆதியாக நம்ம முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று வாசிப்போம் கர்த்தரோ யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆமேன் இங்கே வந்து யோசேப்பை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பு தன்னோட சகோதரன் சகோதரர்களால் அவரை வந்து முதல்ல கிணத்தில் போட்டு கொல்ல வேண்டும் என்று தீர்மானிச்சாங்க சகோதரர்கள் ஆனால் ரூபன் மட்டும் வேண்டாம் அவனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவனை வந்து இருபதுக்கு வெள்ளிக்காசுக்கு எங்கே விற்கிறாங்க எகிப்து தேசத்தில் அடிமையாக போத்தி பேரின் போத்தி பேரின் வீட்டிலே கொண்டு போய் விடுறாங்க அந்த வீட்டில் தன்னோட மனைவியே தவிர எல்லா சௌகரியங்களும் யோசேப்புக்கு போத்தி பேர் கொடுத்துருந்தாங்க அப்போது அப்படி இருக்கும் பொழுது போத்தி பேரின் மனைவி இருக்காங்களே பொல்லாதவ அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யோசைப்போடு ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி ரொம்ப பேசி 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 பலமுறை யோசேப்பை தவறு செய்ய வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க அப்போது ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை அவளுக்கு ரொம்ப ஆசை முற்றி யோசேப்பை இழுக்க பார்க்கும் பொழுது அவன் தன்னோட வஸ்திரத்தை விட்டுட்டு அவன் வெளியில் ஓடி போகிறான் அப்போது உடனே அவளுக்கு ஐயோ புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவன் என்னோடு தவறு செய்தவன் தான் அதனால் அவன் வஸ்திரம் என் கையில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மனைவி பார்த்திங்களா ஹலே லூயா ஹலே லூயா ஒரு தவறு யோசிப்பு செய்யலை ஆனால் தவறு செய்ததாக யோசிப்பே என்ன செய்கிறாங்க சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க யோசைப்பே சிறைச்சாலையில் கொண்டு போய் விடுறாங்க ஆனால் அங்கேயும் சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கண்களிலே யோசைப்புக்கு தெய்வு கிடைத்தது எதனாலே ஒரு தவறு யோசேப்பு செய்யவே இல்லை ஒரு பரிசுத்தவான் அவன் அவனொரு நீதிமான் அதனால அவன் ஒரு தவறு செய்யாததுனால அங்கே அவனுக்கு தெய்வு கிடைத்தது ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த காலவேளையில நீங்கள் அநேக நேரங்களிலே நினைக்கலாம் என்னோட வேலை ஸ்தலங்களில் மேலதிகாரிகளோட கண்களில் எனக்கு தெய்வு கிடைக்கவில்லை மேலதிகாரிகள் என்னை ரொம்ப போட்டு வாட்டுறாங்க மேலதிகாரிகள் என்னோடு சரியாக பேசுறதில்லை அநேக காரியங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கலாம் ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் யோசேப்பு போலிருந்தான் ஆண்டவர் உங்களை அங்கே உயர்த்த தேவனாக இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் லோயா நீங்கள் யோசிப்பாய் வாழ வேண்டும் ஆமீன் யோசிப்பு பரிசுத்தவானாயிருந்தான் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் அதனாலே ஆண்டவர் மறுபடியும் அவனை சிறைச்சாலையில் வெளியில் கொண்டு வந்து அவனை உயர்த்தினார்ன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ பாருங்க நம்மட வாழ்க்கையில் என்ன தேவை நம்ம நாடி போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் யோசிப்பை மாதிரிடுங்க ஹலே லுய்யா ஹலே லூயா ஹலே லுயா இந்த காலவேளையில் நம்ம வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் தேவன் நமக்கு செய்வார் அநேக நாட்கள்லேயே உங்களோட வாழ்க்கையிலே நடக்காததெல்லாம் தேவன் உங்களுக்கு கண்டிப்பா செய்வார் அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் தேவனோட தேவை உங்களுக்கு எனக்கு இருந்தா எல்லாம் நடக்கும் யோசேப்புக்கு தேவன் உதவி செய்தது போல நமக்கும் உதவி செய்ய நம்மையும் ஆசிர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் யோசேப்பை எப்படி தேவன் உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆமீன் ஹாலே லூயா அடுத்த காரியமாக நற்குணம் குட்னஸ் இருபத்து மூன்று பத்து வாசிப்போம் அதற்கவன் மகளே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது போதும் அப்போ இங்கே வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரூத்தின் புஸ்தகத்தில் மாமியாரோட ரொம்ப இருந்து மாமியாரோட அவள் போகிறதுக்கு ஆயத்தப்பட்ட அப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் அவள் நீ எந்த ஒரு ஆண்களோடு நீ போகாம உன்னோட நல்ல குணத்தினாலே என்ன ஆகுது வாசிங்க நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாதது உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமாய் இருக்கிறது உன்னோட முந்தின நாட்களை பார்க்கலும் உன்னோட பிந்தின நற்குணம் என்னவா இருக்கிறது உத்தமாய் இருக்கிறது ஹாலே லூயா நாம ரூத்தே போல நற்குணங்கள் நற்குணசாலியாக இருக்க வேண்டும் ஆமேன் அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நற்குணம் பெற்றவர்களாக நம்ம வாழ வேண்டும் நமக்கு எல்லாருக்குமே அந்த சரித்திர தெரிஞ்ச விஷயம் அதனால ரூத்து மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டார் அடுத்ததாக நீதிமொழிகள் முப்பத்தொன்று பத்து குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்ப அங்க வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கு குணசாலியான ஸ்ரீயே அதாவது நற்குணசாலி கண்டுபிடிப்பவன் யார் அவளோட விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கலையோ குணசாலியான இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையோ நீங்க என்ன சொல்றீங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்களே எப்படி அண்ணா நல்ல குணசாலியா அவர் ஆமீன் சொல்றாரு இங்க இருக்கிற வேற யாருமே ஆமீன் சொல்லல உங்களுக்கு எல்லாம் நல்ல நற்குணசாலிகள் தான் ஆண்டவர் கொடுத்துருக்காங்களா மனைவிகளாக ஒரு சத்தமும் இல்லை ஆமீன் இப்பதான் அவங்க யோசிக்கவே தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே தர்குணசாலிகள் தான் ஹாலே லூயா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அந்த கொஸ்டின் மார்க்கில் என்னன்னா எனக்கு எப்போதுமே ஒரு தோன்றல் என்னென்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை அதனால தான் அங்கே கொஸ்டின் மார்க்கை கொடுத்துருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பெண் பெண்கள் ஆனாலும் சரி ஆண்கள் ஆனாலும் சரி நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குணம் மட்டும் மாறாமல் இருந்ததுன்னா நம்ம குடும்பம் தேவன் உயர்த்துவார் ஹாலே லூயா எத்தனை பேருக்கு என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆசை ஆண்கள் புருஷனானாலும் சரி மனைவி ஆனாலும் சரி எல்லாரும் நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா அது ஒரு நாளில் வராது ரெண்டு நாளில் வராது மூன்று நாளில் வராது இங்கே அதான் சொல்லுது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளோட விலை முத்துகளை பார்க்கலும் உயர்ந்தது அப்போ முத்துகள் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது நான் இந்த யூடியூபில் பார்க்கும் பொழுது இந்த சிப்பி என்று நினைக்கிறேன் எனக்கு வந்து அதை பற்றியெல்லாம் சரியாக தெரியல அது வந்து ஒரு ரெண்டு ஓடு இப்படி சேர்ந்துருக்கும் அப்போ இந்த சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது ஆறு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை பிடிச்சிட்டு வந்து அதை ரெண்டாக வெட்டி அதை வயத்தில் நின்று அவ்வளோ முத்துகள் எடுக்கிறாங்க நீங்கள் யாரெங்களும் பார்த்துருக்கீங்களா பயங்கரமான முத்துகள் அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த முத்து மாலை செய்யறதுக்காக உபயோகிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அது பயங்கர விலையேறப்பெற்றது அது ஓரோ அறையும் துறக்கும் பொழுது நிறைய முத்துகள் கலர் 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 கலராக நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா நிறைய முத்துகள் அத வெட்டும் பொழுது அவ்வளோ முத்துகள் ஒரு ஒரு கலரு ப்ளூ கலரு ரெட் கலரு அப்படி சந்தோஷமாக அள்ளிட்டு போகிறாங்க அவ்வளோ முத்துகள் அப்போ அதனே காலம் நற்குணசாலியான ஸ்திரீ வந்து சொல்லுங்களே எல்லாரும் இருந்தா உங்களோட விலை எல்லாம் எல்லா முத்துக்களை காட்டல நீங்கள் உயர்ந்த முத்து ஆமீன் வைர முத்து அலே லூயா நீங்கள் எல்லாம் வைரங்களாக மாறுவீங்க அதனால சொல்றது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளோட விலை முத்துகளில் பார்க்கலும் உயர்ந்தது ஆமீன் அடுத்த வசனம் வாசிப்போம் நீதிமொழிகள் பன்னெண்டு நாள் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு இருக்கிறாள் இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள் ஐயோ இது எப்படி இந்த வசனம் முதல்ல நல்லா தான் இருந்துச்சு தான் நான் இது வேற இதில் ஒன்றும் இட்டு கெட்டு பேசலப்பா குணசாலியான ஸ்திரீயே கண்டு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் அது கேட்க நல்லா தான் இருக்கு அடுத்தது லட்சை உண்டு பண்ணனும் அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார் எலும்புருக்கினா என்ன தெரியுமா அதாவது டிபி 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 தெரியுமா டூபர்குலோசிஸ் எலும்பு அந்த எலும்புகள் அப்படியே உருக்கிட்டே போகும் சாவு சீக்கிரம் வராது அப்படிப்பட்டவங்க புருஷனுக்கு எும்புரிக்கியலா இருக்கிறாங்களாம் எப்படிப்பட்டவங்க லச்சைய உண்டு பண்ணுறவளோ அவனுக்கு எலும்புரிக்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்போ நம்ம வாழ்க்கையில நல்ல குணமுள்ள பெண்களாயும் ஆண்களாயும் நம்ம இருக்க வேண்டும் அப்பதான் ஒரு குடும்பம் அதாவது ஒரு நுகத்தில் ரெண்டு மாடே வைத்து எப்படி உழுவுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம குடும்ப வாழ்க்கை அப்போது ரெண்டு பக்கமுமே குணசாலிகளாக இருக்க வேண்டும் ஹாலே லூயா ஹலே லூயா நம்ம வந்து பெண்கள் விசேஷமாக புருஷனுக்கு கிரீடமாக தான் இருக்க வேண்டும் ஹலே லூயா கிரீடமாக இருக்கிறீங்களா முள்கிரீடமாக இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் என்னடா எங்களை எல்லாம் காலையில் வாட்டி வதைக்கிறாங்க பாஸ்டமா நினைக்காதீங்க இங்கே வசனம் சொல்கிறது நான் சொல்கிறேன் நம்ம புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும் ஆமேன் ஹலே லூயா இந்த கால வேளையில் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் குடும்ப தலைவனானாலும் சரி குடும்ப தலைவிகளானாலும் சரி நம்மளோட குணங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் முடியாது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் நான் இருப்பேன் இது ஆவிக்குரிய கணிக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஹாலே லோய்யா ஆவியின் கணிக்கும் இது உங்களுக்கும் என்ன இல்லை சம்பந்தமே இல்லை நீங்கள் நற்கந்தம் உள்ளவர்களாக நல் நற்குணம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்தின் மத்தியத்தில் உங்கள் குடும்பத்தின் மத்தியத்தில் உங்கள் சபையின் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாருக்கும் நல்ல மனம்தான் கொடுப்பீங்க ஹாலே லுய்யா ஹாலே இல்லைன்னா என்ன மனம் ஆகும் துர்குணம் ஹாலே அது நல்ல மனமா இல்லை 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 எப்பொழுதுமே நம்மளோட வாழ்க்கை நாம் சிந்தித்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்மளோட குடும்பம் எப்பொழுதுமே நம்ம இந்த ஒன்பது கனிகளை முதல்ல வாசித்தோம் இல்லை இந்த ஒன்பது கனிகளும் நாம் கூடுமான வரைக்கும் நாம் அதை வாழ்க்கையிலே கொண்டு வந்து ஓரோ நாளும் நம்ம வாழ்க்கையில் நாம் அபேசிப்பிச்சா நிச்சயமாகவே இதில் நமக்கு பெரிய வெற்றி ஆண்டவர் தருவார் ஹலே லூயா அது மட்டுமல்ல இதனால் நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்படும் ஆமீன் ஹாலே லூயா அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நாம் யாவரும் நல்ல குணம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அடுத்தது ஏழாவதாக ஃபேத் விஸ்வாசம் எப்ரேயர் பதினொன்று ஒன்று விஸ்வாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அதாவது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது நம்ம கண்ணால் நம்ம வந்து காணறதில்லை ஆனால் நாம் நம்ப வேண்டும் ஆண்டவர் என்ன நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க ஹாலே லூயா நீ உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அதுதான் விசுவாசம் நீங்கள் கண்ணால் பார்த்ததே இல்லை ஆனால் அவிசுவாசம் மட்டும் தேவனிடத்தில் வரவே கூடாது அவிஸ்வாசம் நமக்கு வைத்தா நிச்சயமாகவே அது நடக்காது நாம் கண்ணால காணவே இல்லை இந்த காரியம் எப்படி ஆகும் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு விசுவாசத்தை கனப்படுத்துவார் ஆதி ஆகும் பதினெட்டு பத்து பதினொன்று அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள் ஆப்ரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு அப்போ இது வந்து ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பாருன்னு ஆண்டவர் வாக்குச்சம் கொடுத்துட்டாங்க ஆனா இது எப்ப நிறைவேறும் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறது சாராளுக்கு பெண்களுக்குள்ள அந்த வழிபாடு நின்று போச்சு இதுல ஒரு அற்புதம் நடக்குமா ஆனா ஒன்றுமில்லாததிலும் அற்புதம் செய்ய நம் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் ஹாலே லோயா நீர் விசுவாசித்தால் தேவனோட காண்பாய் காண்பாயிருந்து வேதம் சொல்லுகிறது டாக்டர்கள் சொல்லலாம் சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ளவங்க சொல்லலாம் சொந்த பந்தங்கள் சொல்லலாம் அவ்வளோதான் இத்தர வயசு ஆயிடுச்சு இத்தனை வருஷம் உனக்கு இன்னும் எங்கே கிடைக்க போகுது பிள்ளை அதனால் சாரால் அவசரப்பட்டு செய்ததெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம அங்கட்டு போக வேண்டாம் இங்கிட்ட நிற்போம் அவசரத்தினால் வந்த முடிவு உலகமே இன்றைக்கு அழிந்துட்டு போகுது உற்பத்த காலத்தில் உனக்கு ஆண்டவர் வந்து பிள்ளை தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எத்தனை காலம் இப்போ காத்துட்டு இருக்கிறது சாராளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஆனால் ஆபிரகாம் விஸ்வாசத்தோடு இருந்தாங்க ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று அதனால ஆப்ரகாமின் விசுவாசத்தை ஆண்டவர் கணம் என்ன வயதானாலும் என்ன வருஷங்களானாலும் ஆண்டவர் செய்த நினைத்ததை ஒரு நாளும் தடைபடவே விடாது ஹாலே லோயா அது பிள்ளையானாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அதன் காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாயி செய்கிற தேவனாயிருக்கிறார் ஹாலே லோயா இந்த கால வேளையிலே உங்களோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நடக்காததெல்லாம் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க என் ஏசுவா எனக்கு செய்வார் ஒரு நாள் நம்ம அவிஸ்வாசிகளாயல்ல நமக்கு பேரே விசுவாசிகள் ஆப்ரஹாம் விஸ்வாசத்தின் தகுப்பன் அவருக்கு தேவன் அற்புதம் செய்தார் அதே போல ஈசாக்கே மோரியாமலையில் பலியிட போகும் பொழுது கிளம்பி போயிட்டாங்க மனைவீட்டை கூட கேட்கலை அதிலும் விசுவாசத்தோடு தான் போனாங்க அங்கே ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஆயுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க ஹாலே லூயா உங்களோட வாழ்க்கையிலும் என்னோடய வாழ்க்கையிலும் நமக்கு ஆட்டுக்குட்டியே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இந்த காலவேளையிலே இங்கே ஒருவரை கூட அவிஸ்வாசமாக இந்த இடத்துல இருக்கவே கூடாது சாராளுக்கு அற்புதம் செய்த தெய்வம் உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதம் செய்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் ஈசாக்கை மலையில் வெளி செலுத்த போகும்பொழுதும் அந்த இடத்துல அற்புதம் செய்த ஆண்டவர்

சாரால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் சொன்னால் சொன்னபடியே செய்வார் ஹாலேலுய்யா ஆனால் மனிதர்கள் சொன்னால் அது செய்யுமா செய்யாதான்னு நமக்கு தெரியாது ஹாலேலுயா உங்களுக்கு என்னென்ன அனுபவம்னு எனக்கு தெரியாது அநேக அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது அநேக மனுஷர்கள் எங்களை பார்க்க வருவாங்க உங்களுக்கு அது செய்வேன் இதே செய்வேன் அப்படி செய்வேன் இதே செய்வேன் மலையை ரெண்டாக பிளப்பேன் அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்லுவாங்க அந்த சொல்கிறதோடு சரி இந்த மலையாளத்தில் சொல்லுவாங்க அவங்க போகிற வழியில் புல்லு கூட அப்புறம் இருக்காது எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கெல்லாம் நம்மளை ஆசை காட்டுவாங்க ஆனால் தேவன் சொன்னால் அவர் சொன்னபடியே செய்வார் ஹாலே லோயா ஹாலே லோயா தேவன் வந்து வாக்கு மாறாத தேவன் அவர் ஒருபோதும் வாக்கு அவர் சொன்னது செய்யாமல் இருக்கவே மாட்டார் அதே மாதிரி தான் சாராளுக்கு அற்புதத்தை செய்து தேவன் குமாரனை அவருக்கு கொடுத்தார் ஆமீன் ஹாலே லோயா ഹാലേ ലോയ്യാ ഇങ്ങൾ നൂറ് ശതം വിശ്വാസിയെങ്കോ വാഴയിലെ എന്നെ ചെയ്യ അവർ നനത്തിരിക്കാരോ എല്ലാവറ്റെയും നിശ്ചയമാകേ അവർ ചെയ്ത് നെവേറ്റ് എത്ര പേർ നമ്പറീങ്ങ സോർന്ന് പോക വേണ്ട കവലപ്പെടാ നമ്മ വാഴയിലെ എല്ലാ ആശീർവാദത്തെ ആണ്ടോർ നമുക്ക് തരുവർ ഒന്നേ ഒന്നേ വിശ്വാസിക്കും ആമേൻ ആമേൻ நம்ம கண்ணில் எதுவுமே நமக்கு இருக்காது காற்றையும் காண மாட்டேங்க மழையும் காண மாட்டீங்க ஆனா எல்லா பள்ளங்களும் நிரம்பும் அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் அடுத்தது எட்டாவது காரியம் என்னாகமோ பன்னெண்டு மூணு மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் தர கோடி மக்கள் இருந்தாரோ எல்லாவற்றிலும் மோசையானவன் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சாந்த குணம்னா என்னன்னே தெரிகிறதில்லை திடீர்ந்து கோபம் வருகிறது திடீர்ந்து மூர்க்கம் அடைகிறது திடீரென்று 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 எல்லாம் நடக்கிறது ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நாம் எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவர்களாக வாழ்னால் முதல்ல நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது யாரெல்லாம் நல்ல ஹெல்த்தியாக வாழணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக யாரெல்லாம் நான் இருக்கணும் சாந்த குணம் குணமுள்ளவர்களாயிருங்க காலையில் என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க உங்களுக்கு படக்கன்னு கோபம் எதுதா பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி ஐயோ இப்பொழுதுள்ள பிள்ளைகளுக்கு வர்ற கோபம் மாதிரி யாருக்குமே வராது பெற்றோர் கூட அவ்வளோ கோபம் வராது நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள் இங்கே வாசிக்கிறோம் மோசையானவன் உள்ள சகல மனிதனிலும் மிகுந்த சாந்த குணமுள்ள மிகுந்த சாதாரண சாந்தம் இல்லை மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் ஹாலே லூயா அந்த சாந்தத்தை நாம் இந்த நாளிலே ஆண்டோரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றையோ ஐந்து ஐந்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திர கொள்வார்கள் சாந்த குணம் இருந்தால் தேவரோடய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திலும் உங்களுக்குள்ளேயே வரும் அமீன் ஹலே லூயா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீங்க எல்லாருமே பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வாரா சாந்த குணம் இருந்தாலே உங்களுக்கு வீடு இல்லையா அன்றார் உங்களுக்கு தெருவார் வாகனம் இல்லையா ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு என்னென்ன அதாவது பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் பூமியில் உள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் ஆங்கண்டவர் உங்களுக்கு தருவார் நம்புறீங்களா இல்லையா ஆமீன் ஹாலே அலுவயா நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் கோவப்படாதீங்க அதிகமாக அதிகமாக கோவப்பட்டால் என்ன வரும் ப்ரெஷர் வரும் சுகரு வரும் எல்லாம் வரும் எல்லாம் நம்ம சரீரத்தில் வரும் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ள நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் ஐ மீன் வயதாக 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 நாம் தாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் நினைச்சா சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு கத்த சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் பாத்தீங்களா சாந்த குணமுள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு உயர்த்துகிறார் எத்தனை பேருக்கு உயர் வேணும் இந்த கால வேலையில ஒரே வழி சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்க நல்ல ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே என்னோட குணங்களும் மாற்றணும் என்னோட சுபாவங்களை மாற்றணும் ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவாருங்க நான் சொல்றேன் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா நம்ம இதுக்காக எல்லாம் ஜபம் பண்ணுறதே கிடையாது ஏன்னா இதே நமக்கு பழக்கமாக போச்சு சாந்த குண என்னன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவர் நம்ம குணங்களை எல்லாம் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம அதுக்காக ஜபம் பண்ணணும் ஆண்டவரோடு நம்ம பேசணும் நினையும் நம்ம அண்டாரக வாழ்க்கையிலே ஆண்டரோட சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னோட குணம் மாற்றுங்க எனக்கு சாந்தத்தை தாங்க மனைவியை திட்டினீங்களா நைட்டே ஜெபம் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைப்பிடிச்சு ஹனி மனைவி உன்னை நான் திட்டிகிட்டே நீ என்னை மன்னித்து கொள்ளு அதுபோல் மனைவிகள் புருஷன் மேலே கோபம் அடைந்தால் அன்னைக்கு சாயங்காலமே நீங்கள் குடும்ப ஜெபத்தில் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரை எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் வாங்க பிள்ளைகளை உட்கார வச்சு ஆண்டோரடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் ஆண்டவர் நமக்கு சாந்தத்தை தருவார் ஹாலே லூயா ஹாலே லூயா அநேக நேரங்களில் நம்மளோட ஜென்மஸ்வாவம் நம்மை விட்டு மாறுகிறதே இல்லை நம்ம ஜென்ம சுவாவம் மாறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிச்சிருக்கிறார் இல்லையா ரஷிச்சிருக்கிறாரா இல்லையா இங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்களா நல்ல ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் எதுக்காக முற்றிலுமாக நம்மளை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நாம் இருக்கிற வண்ணமாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவில்லை நாம் வாழும் விதமாக வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவில்லை நம்மட வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் ஹாலே லூயா சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து நாம் உயர்வை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் அடுத்ததாக செல்ஃப் கண்ட்ரோல் இச்சையடக்கம் வாசிப்போம் மாதிரியாகவும் மூன்று ஆறு அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருஷம் புரி புசிப்புக்கும் நல்லது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருச்சமாக இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் பார்த்திங்களா இதெல்லாமே நமக்கு தெரிந்த காரியம்தான் ஏவாள் ஹனி இதாங்க சாப்பிடுங்க இந்த ஹனியாகலும் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டாம் வேண்டாமா இது ஆண்டவர் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவரும் வாங்கி நல்லா சாப்பிட்டு இச்சை இச்சை தான் காரணம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதை என்ன செய்துட்டாங்க புசிச்சிட்டாங்க அப்போவே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது கீழ்ப்படியாமை ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாத போது நமக்கு எவ்வளோ கோபம் வருது நம்ம எந்தளவாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் ஆண்டோரோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் இந்த காலவெளியில നാം സിന്ധിക്ക വേണ്ടിയ അനേക കാര്യങ്ങൾ ഇങ്ങനെ ആണ്ടവർ ചെന്നെ കേക്കവേ ഇല്ല കറക്റ്റാ പറിച്ച് കൊടുത്താൽ സാപ്പിടുങ്ങ രണ്ട് പേര് സാപ്പിട്ടാൽ അതിനാൽ വന്ന എല്ലാ പ്രതിവിളുകളും നമുക്ക് എല്ലാവർക്കും തരും ഹാലേ ലുയ്യാ ആണ്ടവർ ചല കാര്യത്തിൽ നമ്മൾ എപ്പോഴും കീഴ്പെടിക പിള്ളുകള നാം കാണും ആണ്ടവർക്ക് കീഴ്പടിയാമെന്നാൽ നമ്മൾ ആർക്കു താങ്കീഴി വാലേ ലൂയ്യാ ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பொழுது அதுக்குள்ள ஆசிர்வாதமே நமக்கு தனியாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை வாசிப்போம் கலாத்தியர் ஐந்து பதினேழு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமாக இருக்கிறது பார்த்தீங்களா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது இந்த இச்சை என்று சொல்வது ஒரு மிக பொல்லாதது ஹாலே லூயா ஹாலே லூயா நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் அதாவது இச்சையை நம்ம அடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த பூமியிலே அநேக காரியங்கள் இச்சைக்கத்தக்கதாக இருக்கிறது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா எனக்கு இச்சையே இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க எனக்கு எதிலுமே இச்சையே இல்லை எல்லாருக்குமே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருவரோடய பிரெயினும் ஸ்கேன் பண்ணி அப்படியே இந்த நம்ம டிவியில் போட்டுன்னு வச்சுக்கோங்க என்னென்ன இச்சைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஹலே லோயா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஸ்தோத்திரம் எல்லாருக்குமே இருக்கு நீங்கள் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே இச்சைக்காதீங்க ஆண்டூர் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார் எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனை பேர் இந்த காலவெளியில் நம்புகிறீங்க அதே பார்த்தா அதாசா பக்கத்து வீட்டில் ஒரு பீரோ பார்த்தா அதே ஆசா பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கினேன் இதே கார் எனக்கு வாங்கித்தான் பக்கத்து வீட்டில் அது செய்த அதாசா இதாசா ஏகப்பட்ட பாரு அவர் அவள் புருஷனே பாரு என்னென்ன செய்கிறாங்க இல்லைன்னா அவள் மனைவியை பாரு என்னென்ன செய்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஹால லூயா ஹாலே லூயா என்ற மனதுடையனே வந்து என்ன ஆகும் போதும் என்ற மனதுடையோடு கூடியிருக்கிறவங்க மிகு தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் போதும் நீங்கள் கேட்காததெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எத்தனை பேருக்கு அப்படி கிடச்சிருக்கு நான் அநேகரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க இந்த பொருள் மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு இப்படி ஒரு நல்ல கணவன் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல எனக்கு இப்படி ஒரு நல்ல மனைவி கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படி சொல்லி பாருங்கள் எனக்கு இப்படி நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல ஹாலே லூயா ஹாலே லூயா பொருள் அல்ல இதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறது ஆனால் நம்ம வாழ்க்கை ஒருத்தர் ஒரு வாட்டி சொன்னாங்க எண்பது வயசாயும் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கு அந்த அதாவது சின்ன பொண்ணை பார்த்தா ஆசையாக இருக்குன்னு இச்சை ஆனால் வேதம் சொல்லுது ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அவளோட வெபிஜாரம் செய்யிட்டு அதுபோல் இந்த நாட்களிலே செல்ஃபோனுகள் இச்சை முதல்ல ஓரோ ஃபோன் புதிய புதிய ஃபோன் வரும்பொழுதும் வாலிப பிள்ளைகளுக்கு எனக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் தான் வேணும் எனக்கு கண்டிப்பாக இந்த பைக்கு தான் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் தூக்கு போட்டு செத்துடுவேன் இது யார் பேசுகிறாங்கன்னு நீங்கள் என்ன கேட்காதீங்க தனிப்பட்ட முறையில் கேளுங்க நான் சொல்கிறேன் இதே பயந்து ஒன்றரை லட்சம் ஃபோன் வந்தால் ஒன்றரை லட்சம் ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் பைக்கு அன்னைக்கு தான் இறக்குவாங்க வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் காரு எல்லாமே பெற்றோர் வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா இவர் தூக்கு போட்டு செத்துருவாரா நான் என்ன என்ன செய்வேன் தெரியுமா நீ இன்றைக்கே போய் சாகு நாளைக்கு ரெண்டும் நான் அப்படி தான் சொல்லுவேன் நீ இன்றைக்கே போய் சாகு நாளைக்கு எத்தனை ரெண்டாவது நாள் இப்படியெல்லாம் விரட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் செய்து பயப்படாதீங்க எந்த பிள்ளைகளும் பெற்றோர்களை விரட்டவே கூடாது நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு இஷ்டம் உள்ளதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் பெற்றோர் வாங்கி தர்றாங்களா சந்தோஷமா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பெற்றோரே விரட்டி எனக்கு அதே வாங்கித்தா எனக்கு இதே வாங்கித்தா அது செய் இது செய் எந்த பிள்ளைகளும் பெற்றோருக்கு எந்த கஷ்டங்களும் கொடுக்கக்கூடாது ஹாலே லூயா நீங்கள் நல்லா படியுங்க நல்ல வேலையில் போங்க தேவனுக்கு மகிமையாக வாழுங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்குங்க ஆமீன் ஹாலே லூயா அது மட்டும் இல்லை ஃபோனில் இச்சை எனக்கு மனசுக்கு மிக மிக வேதனையை கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா அதாவது பிள்ளைகள் வந்து ஆறு மாதம் ஆகுதுன்னே ஃபோன் பார்க்க இப்போ தொடங்குறாங்க ஆறு மாதம் ஒரு இருந்து பெற்றோரும் அந்த பிள்ளைகள் கையில் இதா ஃபோனை வச்சுக்கோ சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஃபோனு தூங்குறதுக்கு ஃபோனு இந்தா ஆனால் இவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு அந்த காலத்தில் இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க சகோதரி லீலா உங்களையெல்லாம் ஃபோன் கையில் கொடுத்தா தூங்க வச்சாங்க ஃபோன் கையில் தந்தால் உங்களையெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாங்க இல்லைல்ல അപ്പോൾ ഫോൺ എന്നു സെൽഫോൺ സെൽഫോൻ തരയ്ക്ക് പെട്ടോകളും ഏനാ ഇവങ്ങളും ഫോൺ പാർത്തിട്ട് തന്നെ ഊട്ടി വേറെ വിഷയം ഫോണിൽ വരുക അത്ര ഇച്ഛയാന കാര്യങ്ങൾ ഞാൻ ഒന്ന് നുറേ നമ്മ കുടുംബങ്ങൾ ആശീർവദിക്കപ്പെടാത്തത് ഇതെല്ലാം ഒരു തട ഹാലേ ലൂയ ഹാലേ ലൂയ ഇരുപത്തി മണി നേരം ഫോൺ ബൈബിൾ പഠിക്കുന്നേരം നേരമില്ല ஜெபிக்க நேரம் இல்லை எதுக்குமே அவங்களுக்கு இப்போ நேரம் இல்லை ஆனால் ஒரு நாள் வரும் சூளையை போல எரிகிற நாள் வரும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் நம்மளுடைய இச்சைகளை எல்லாம் நம்ம அடக்கன்னு சொல்கிறதோடு எல்லாவற்றையும் நம்ம ஒழித்து விட வேண்டும் அடக்குன்னா அது வந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா சிரிப்பு அடக்க சொல்லுவாங்க இப்போ என்ன கேட்டால் நான் சிரிப்பு அடக்கி இப்படி இருந்தேன்னா நாலு மடங்கு நான் சிரிச்சுடுவேன் அதே மாதிரி தான் இச்சையை அடக்க வேண்டாம் உங்கள் இச்சைகளை எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் செல்ஃபோனில் பார்க்கக்கூடாது அத்தனை அசங்கங்களையும் பார்க்கறது பெற்றோருக்கு தெரியாமல் இன்றைக்கு உலகம் கெட்டு குட்டிச்சோ செல்ஃபோன் பாவம் இல்லை உலகம் கெட்டு குட்டிச்சூராதுக்கு ஒரே ஒரு காரணம் செல்ஃபோன் தான் இப்போ டிவி எல்லோரும் பார்க்குறது தெரியுமா உங்களுக்கு கையிலே இருக்குது ബസ്സില് പോകുമ്പോ ഫോൺ പടുക്കുമ്പോൾ ഫോണ് പസങ്ങളും ശരി പൊമ്പള പിള്ളേരും ശരി നീയ നാനാന്ന് പോട്ടിതാണ് അപ്പടിയേ എ സി പോട്ടിട്ട് പോർവേ എടുത്ത് അപ്പിയേ പോട്ടിട്ട് ലൈറ്റ് മട്ടും എരിയും പോർവയ്ക്കടിയിൽ എന്നെ എരിയും ലൈറ്റ് മട്ടും എരിയും എന്ത നിലമയെല്ലാം മാറ വേണ്ട വിശ്വാസികളുടെ പിള്ളുകൾ പാകക്കൂടാതെ എന്താ കാര്യങ്ങളും പാർക്ക കൂടാതെ പെരിവുകളാണാലും பார்க்கக்கூடாத காரியங்கள் எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது செல்ஃபோன் யூஸ் தான் என்ன எடுத்துகிட்டேன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் சர்ச்சு காரியங்களும் பார்ப்பேன் நியூஸு பார்ப்பேன் எல்லா நியூஸும் கொஞ்சம் நேரம் மத்தியான ரெஸ்ட் எடுத்தால் நியூஸ் பார்ப்பேன் இதுதான் எனக்கு ஃபோனு ஆண்டோரோட நாமத்தில் சொல்கிறேன் நான் எப்படி வாழேனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும் செல்ஃபோனுனால் பிள்ளைகளுக்கு படிப்பு வர்றதில்லை ஒரு நாள் நான் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு ஒன்றரை வயசுலின்னு ஒரு பையன் கையில் ஃபோன் கொடுத்தாங்களா செல்ஃபோன் ஒன்றரை வயசு நின்று இப்போ அந்த பையனுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஃபோன் பார்த்து 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 அவன் மூளை குழம்பி போய் எந்த வேலைக்கும் போகிறதில்ல இப்போவும் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது யார் தப்பு பெற்றோர்களோட தப்பு நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் சின்ன பிள்ளைகள் கையில் எந்த காரணத்தை கொண்டு ஃபோன் கொடுக்காதீங்க இங்கே இருக்கிற ஓரோ சின்ன பிள்ளைகளும் நல்லா கவனிங்க பெற்றோர்கிட்ட வம்பெழுத்து ஃபோன் வாங்கி பார்க்கவே கூடாது நீங்கள் அந்த நேரத்தில் அதுபோல ராத்திரி தூக்கமே இல்லை பிள்ளைகளுக்கு இந்த ஃபோன் மேலே இச்சை அதில் என்ன நடக்குது சின்ன பிள்ளைகள் என்ன பார்க்குது அதுகளுக்கு பிக்குன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது போல் அது பார்க்கும் இதே பார்க்கும் உங்களுக்கு தேவையில்லை ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்கூலுக்கு போக வேண்டியது ஸ்கூலுக்கு போங்க காலேஜ் போகிறவங்க நேர நேரத்தில் காலேஜ் போங்க நல்ல ஆண்டவரை தேடுங்க நல்லா ஜபம் பண்ணுங்கள் நல்ல பைபிள் படியுங்க நீங்கள் தேவனுக்காக வாழுங்க ஆண்டவருக்கு இல்லாத எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து ஒழித்து தள்ளிவிட்டால் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார் பெற்றோர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க ஃபோன் 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 வந்து இருபத்தி நாலு மணிநேரம் ஃபோனில் இருக்காதீங்க ஒரு நாள் நான் ஒரு வீட்டில் நானும் பாஸ்டர் ஹவுஸ் யூஸ்டிங் போயிருந்தோம் ஹவுஸ் யூஸ்டிங் போகும்போது நம்ம சர்ச்சில் என்ன ஆகுனா எல்லா வருஷமே நம்ம பாஸ்டர் வந்து ஒரு பிளானர் காலண்டர் வந்து கொடுப்பாங்க பிளான பிளானர் காலண்டர் அதில் வந்து நிறைய முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பரவாயில்லையே அது வந்து ஊழிய குழுவில் இருக்கிற ஒரு நபர் அப்போ இங்கே இப்போ இங்கே அவங்க ஊழிய குழுவில் இருக்கிற ஒரு நபர் போட்டு வச்சுருக்காங்க பரவாயில்ல எல்லா ப்ரோக்ராமும் போ போட்டு வச்சிருக்கேன் இந்த டேட்டில் என்னம்மா போட்டிருக்கேன்னு சும்மா பாஸ்ட்டு கேட்டாங்க பார்த்தா ஓரோ நாளும் என்ன நாடகம் முப்பது நாளில் என்ன நாடகம் என்ன சினிமா சர்ச்சை இருந்து காலண்டர் அடித்து பாஸ்டர் கொடுத்துருக்காங்க ப ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் சர்ச்சை ப்ரோக்ராம் மட்டும் பண்ணதுக்கு ஹலே லூயா அப்படியே மன நொந்து போயிடுச்சு ஒன்றும் சொல்லலை பேசாமல் வந்துவிட்டேன் விசுவாசி ஊழிய குழு குடும்பம் நாடகம் தமிழ் ட்ராமா இங்கிலீஷா அப்போ நீங்கள் பெரியவங்களும் தான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் ஒன்றிகள்தான் நான் ட்ராமாவில் நடிக்க குடும்பமாக என்ன பாயசன இருந்து சாவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா புருஷன் போய் சேர இல்லைன்னா மழை இதெல்லாம் வந்து நடக்குது இதை பார்த்துட்டு நீங்களும் போய் சேரதுக்கா ஏதாலும் நல்லது இருக்குதா சொல்லுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் குடும்ப விஷயம் இருக்குது குடும்ப விஷயம் எல்லாம் பைபிள் படியுங்கம்மா பைபிளை நல்லா படிங்க உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா ஆகும் நல்லா ஜெபம் பண்ணுங்க உங்கள் குடும்பத்துக்காக அந்த நேரத்தில் உங்கள் குடும்பம் நல்லா ஆகும் டிவி போட்டுட்டு சாப்பிட்றது டிவி போடுங்க நியூஸு போடுங்க நல்ல காரியங்கள் எல்லாம் போட்டு பாருங்கள் நான் வேண்டாம் எல்லாம் சொல்லலை எல்லாம் செய்யுங்க ஆனால் இச்சைகள் கண்ணின் இச்சைகள் அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் இச்சைகள் நம்ம சிந்தனையில் வருகிற இச்சைகள் நம்ம நடக்கை எல்லாமே யார் உங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்க்குறாங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த நாளிலே களைத்து எறிய வேண்டியதெல்லாம் களைத்து எறிந்து நாம் எப்படி கணி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தர் நம்மளோடு பேசினாங்க ി നീവിപ്പോ നാളിലെ ആണ്ടോരോട് സമൂഹത്തിലെ എല്ലാവരും വായുകൾ തരുന്ന കേളുങ്ങ ആണ്ടവരെയ കണികളിലെ അൻപ സന്തോഷം സമാധാനം നീഡിയ പൊരുമ ദയവ് നർഗുണം വിശ്വാസം ശാന്തം ഇച്ഛയടക്കം ഇതിലെ ഒൻപത് കണികളിലെ நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் குரவிலவர்களாக காணப்படுகிறீர்களோ ஆண்டரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க எல்லாரும் நல்ல ஜெபியுங்க சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் ஜெபியீங்க மனிதர் உங்களை பார்க்கிறார்களோ இல்லையோ தேவன் உங்களை பார்க்கிறார் லூயா இந்த காலவேளையில் உங்களுக்கு விட முடியாத காரியங்கள் ஆண்டரோட சமூகத்தில் சொல்லி ஜெபியங்க ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க உம்மால கூடும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க ஆண்டோருங்குள்ளே எல்லாவற்றிலும் உயர்த்த வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறார் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களில் நாம் செய்து கொண்டிருப்போமானால் நம்ம குடும்பம் ஒரு நாளும் ஆசிர்வதிக்கப்படவே படாது தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் தேவன் விரும்புறதை செய்வோம் தேவனுக்காக வாழ்வோம் இந்த காலவேளையில எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜவம் பண்ணுவோமா

ஓ தேங்க்யூ லோ ஜீசஸ் பரிசு தாவியானவரே நிறங்களோடு பேசுகிறீரதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கேட்ட செய்திக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த அனித்தியமான ആണ്ടവരെ ഇന്ന് ഉലകത്തിലെ അഴിഞ്ഞു നേരത്തെ കാര്യങ്ങൾക്കാങ്ക എങ്ങളോടൊരത്തെ പണാൽ ഉമക്കാൻ വാഴ ഉദവി ചെയ്യുങ്ക ഇവിടെ വരുക അതിശീക്കരമായിരിക്ക രാജാ ആണ്ടവരേ ഇമ്മുടെ വരുയോ മരണമോ എങ്ങനെ നേരിട്ടാൽ ആണ്ടവരേ ഇമ്മുടെ പരലോകരാജ്യത്തുൾ കാണപ്പെടേ രാജാ എത്രയോ കാര്യങ്ങൾ ആണ്ടവരെ എങ്ങളോട് കാതലേ ഞങ്ങൾ കേറോ ആണ്ടവരെ എത്രയോ കാര്യങ്ങൾ ആണ്ടവരെ നടക്കരുത് നീരങ്ങളെ ഉയരോട് ഇന്ന് ഭൂമിയെ വൈത്തത് വൈപ്പ് വൈത്തിരുപ്പതു എങ്ങളെ കൊണ്ടൊരു നോക്കമുണ്ട് രാജാ ഞങ്ങൾ വരാണ്ടവർ മുക്ക് പ്രിയമുള്ള പിള്ളേളായി വാഴ ഞങ്ങളെ ഒപ്പ് കൊടുക്കരോ രാജാ എല്ലാവരും തരന്ന് കേളുങ്ക എല്ലാവരും വായികളെ തരന്ന് ഓ ഓരി ഭാഷ ബാലാ ദി ഗാലാ ദി ഗാലാ ബാ രാ ഓരാ ബാലാ ദി ഗാലാ ബാഷ ഗാലാ ബാല ദി ഗാലാ ബാല ബാലാ ലേ ലോ രി ട്ട കേട്ടേർത്തു കൊള്ളോമേ പാടുപേട്ടായം കേട്ടു കൊള്ളോ മേ ജീവർന്ത

கொல்லுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட கேட்ட சேத்து கொல்லுமே ஜீவன் தந்தரைச்ச everyone thank you for watching our sunday service and i hope that it was a blessing to you to have constant updates of our services and our programs please subscribe to our clcc tv on youtube and also like share and comment on our videos that we post in our channel and also to have some social media updates please follow our instagram handle calvary life city church thank you